பிரசித்த மருத்துவ செய்திகளை உடனுக்குடன் பிரத்யேகமாக தமிழில் அறிந்து கொள்ள ரிசர்ச் டைஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உலகளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் கொரோனா. அதை தடுக்க நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தேவை அப்படிங்கிற ஒரு சொல்லு நம்ம எல்லாரையும் கடந்து போயிட்டுருக்கு. அப்படி நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன, அது யாருக்கெல்லாம் ரொம்ப தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் குழந்தை மருத்துவத்துறையில் பட்டமேற்பு படிக்கிறதுனால குழந்தைகள்லாம் யார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். மலர்கள் எப்படி உலகத்துக்கு நறுமணத்தை வீசி பரப்புதோ அதே மாதிரி குழந்தைகள் இந்த உலகத்தின் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் காரணமானவர்கள். ஸோ அவங்க இன்றைய குழந்தைகளை நாளைய எதிர்காலம் ஸோ அவங்கள பேணி பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். ஏன் அவங்கள பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் அப்படிங்கிற நோய்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கும் டூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன் அவங்களுக்கு அடிக்கடி நோய் வருது அப்படின்னா, அதுலேயும் ஒரு நன்மை இருக்குது. அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம உடம்புலேருந்து ஒரு சக்தி தோன்றுது. அது வந்து இயற்கையாகவே தோன்றதுனால அது இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, அவங்கள்ட்ட இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வருதில்லை, ஸோ நம்ம ஏன் வந்து செயற்கையாகவோ இல்லை வேறு விதமாக அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். கண்டிப்பாக எல்லா நோய்களுக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி போதுமானதாக இருக்கிறது கிடையாது. அந்த டயத்தில் நம்ம அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு துணையாவோ அல்லது பக்கபலமாகவோ ஒரு சில செயல்களையோ அல்லது உணவு வகைகளையோ அல்லது மருத்துவ மருந்துகளையோ கொடுக்கும் பொழுது அந்த நோயை தடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. அதனால தான் செயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து இப்போ தான் வந்து செயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறோங்கிறது கிடையாது. எப்போ வந்து செயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பெற தொடங்குகிறோன்னா தாயின் கருவறையிலிருந்தே பெற தொடங்குகிறோம். சரி, குழந்தை பிறந்தவொன்னே தாய்ப்பால் மூலியமாக, சரி ஓகே, குழந்தைகள் பிறந்தவொன்னே தாய்ப்பால் மூலியமாக கிடைக்குது. அப்படின்னா வளரும் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக நாங்கள் வந்து நிறைய இது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய இவங்ககிட்ட வாங்கி கொடுத்தா பரவாயில்லையா, இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி கொடுத்தா எங்கள் குழந்தைங்க நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் தேவையே கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில சில பொருட்கள் வச்சு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பலமாக இது பண்ணலாம். அது கீரைகள், பழங்கள், காய்கறிகள், பால் மற்றும் பால் பொருட்கள் மற்றும் பருப்பு தானியங்கள். இதையே அளவோடு கொடுத்தோன்னா உடம்புக்கு வந்து வன்மையும் பலத்தையும் கொடுப்பது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. சரி, ஓகே, உணவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கவிதையோடு தொடங்கலாம். வள்ளுவன் சொன்ன சொல்லை எவன் கேட்கவில்லையோ அவன் வாழ்வை நான் என்னவென்று சொல்ல. வள்ளுவன் சொன்ன சொல்லை எவன் கேட்கவில்லையோ அவன் வாழ்வை என்னவென்று சொல்ல அப்படிங்கிற ஒரு அழகான கவிதையை கவிஞர் கிச்சா பாரதி சொல்லியிருக்காரு. அப்படி வள்ளுவர் என்ன தான் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அவர் 1330 குறளில் நம்ம வாழ்க்கையின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இடைப்பட்ட காலத்தில் நம்மளோட ஒழுக்க நெறிமுறைகள் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அதில் ஒரு புள்ளியாக வந்து உணவு, அதை பற்றி நான் சொல்கிறேன். உணவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எப்போ சாப்பிட்ணும், எந்த முறையில் சாப்பிட்ணும், எவ்வளவு சாப்பிட்ணும் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உணவு, ஒரு உணவை நம்ம காலையில் சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு செரிமானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேளை சாப்பாடு நம்ம மூளை அதை பற்றி யோசிக்கிறதே அந்த மூளைக்கு செல்லணும். ஸோ வந்து அப்படி சாப்பிடாமல் நீங்கள் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி உருவாகாமல் நம்ம நோயை மறுபடியும் உள்ளே வாங்குகிற சக்தியை தான் அது உருவாக்கும். ஸோ வந்து சாப்பாடு செரிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. அமிர்தம், அதை பற்றி நம்ம புராண காலத்தில் நிறைய சொல்லியிருப்பாங்க. அமிர்தமாக இருந்தால் நம்ம உடம்புல நல்லா இருக்கும், நம்ம சாக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய புராண காலத்தில் சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, அப்படி சொல்லப்பட்ட அமிர்தமே ஒரு அளவுக்கு மீறும் பொழுது அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பாடும் அது மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடணும். அதுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அதுவும் நஞ்சாதான் உருவாகுது. இது வாழ்க்கையில் உணவு மட்டும் இல்லை, எல்லா ஒவ்வொரு செயலையுமே ஒரு குறிப்பிட்ட அளவோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு இடைவெளி கண்டிப்பாக தேவை. அது என்ன இடைவெளின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசியும் தண்ணியும் ஊற்றி வேக வச்சோம்னா, ஃபுல்லாக ஊற்றி வேக வச்சோம்னா அது கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வேகாது. அது மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா அது செரிமானம் கரெக்டாக ஆகாது. சரி, எந்த விதத்தில் நம்ம சாப்பிட்ணும், எந்த இடைவெளியோடு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரைவயிறு சோறு, கால்வயிறு நீர், கால்வயிறு இடைவெளி, இதன் மூலிமா வந்து அந்த செரிமானத்துக்கு ஒரு வழிவகுக்கிறோம். இது மூலிமா நல்லா செரிமானம் அடைஞ்சு அது நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு வன்மையை நம்ம உடம்புக்கு கொடுக்குது. சரி, ஓகே, இது மட்டும் போதுமா, வள்ளுவர் மட்டும்தான் அவரை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம முன்னோர்களான சித்தர்களும் வந்து நிறைய உணவை பற்றி சொல்லியிருக்காங்க. மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உணவை வந்து ஒரு நெறிமுறைப்படி நம்ம சாப்பிட்டோன்னா மருந்துங்கிறது ஒரு தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொன்றிலையும் வந்து ஏதோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்து தான் இருக்குது. ஸோ வந்து வேறு தனியாக வந்து அதுக்குன்னு மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இது மட்டும் போதுமா அப்படின்னா, அதுக்கு அடுத்து உணவுக்கு அடுத்து தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நம்ம வச்சுருக்கோம். உணவு தூய்மை, தூய்மை வந்து என்ன, உடல் தூய்மை, மன தூய்மை. உடலை தூய்மையாக வச்சுருக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம நோயின் தாக்கம் வந்து குறையுது. ஸோ மனதை தூய்மையாக இருக்கும் பொழுது அதுவே ஒரு அரணாக இருக்குது. இது மட்டும் இதில் இதன் மூலிமா வந்து நான் பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்குகிறேன். குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஆட்லேயோ அல்லது வேறு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாததை வாங்கி அவங்கள கஷ்டப்படுத்தாமல் உடம்புலேயே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பொழுது அதுக்கு பக்கபலமாக என்ன உணவு வகைகள் தேவையோ அதை மட்டுமே கொடுத்து அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.